சித்ரா உங்க அம்மா மன்னிச்சு இன்னும் ஒரு நாள் கூட ஆகல. அதுக்குள்ள உங்க அம்மா எப்படி இங்க வருவாங்க? அவங்களுக்கு இங்க என்ன வேலை? உங்க அம்மாக்கு எப்படி அதுக்குள்ள இந்த தகவல் போகும்? அம்மாவுக்கு எப்படியோ இது தெரிஞ்சிருக்கு. போய் சொல்லாத பிரியா, போய் சொல்லாத. இப்ப உங்க அம்மாட்ட நீ எதத்தனை பேசிட்டு வந்த? சீதா இந்த பிரச்சனையில எப்படி சிக்க வைக்கிறதுன்னு எனக்கு முன்னாடி தானே நீ பேசின? அப்படியா பிரியா? பாத்தியா ரவி, பாத்தியா, பிரியா தப்பு செஞ்சதுனால தானே பதில் சொல்ல முடியாம இப்படி தலையை குனிஞ்சிட்டு நிக்கிறா? இங்க பாரு பிரியா, நான் சொல்றதை கேட்டு நீ வருத்தப்படாத. இந்த வீட்டோட மான மரியாதை எனக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு குறை வர மாதிரி யாராவது நடந்தாங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். உன் வயத்துல இருக்கிற குழந்தைங்க விஷயத்துல உங்க அம்மா பண்ண தப்பு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் போனா போகுதுன்னு உங்க அம்மா மன்னிச்சு விட்டுருக்கேன். இதுக்கு மேலே நீங்க தப்பு பண்ணிக்கிட்டே போனா என்னமா அர்த்தம்? உங்களால சீதாவுக்கு கெட்ட பேர் மேல கெட்ட பேர் வந்துகிட்டே இருக்கு. அவ ஏன் மருமகங்கிறதுனால நான் இப்படி கோவப்பட்டு பேசுறதா நினைக்காத. அவ எப்படி எனக்கு மருமகளோ அதே மாதிரி நீயும் எனக்கு மருமக தான். ரெண்டு பேருமே எனக்கு ஒரே மாதிரி தான். யாரையும் உயர்த்தியோ தாழ்த்தியோ நான் பாக்குறதே இல்லை. நீங்க பாருமா, நான் எப்போவாது உன் மேல இப்படி கோவப்பட்டு பேசி நீ பாத்திருக்கியா? ஏன் நீ மட்டும் அந்த மாதிரி நடந்துக்கிற? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இல்லாம நடந்துக்கணும். ஒவ்வொரு தடவையும் சீதா மேல பழி விழுற மாதிரி நீங்க ரெண்டு பேரும் திட்டமிட்டு நடந்துக்கிறீங்க. அப்புறம் எப்படி நீங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியா ரொம்ப நாளைக்கு நீடிக்க முடியும்? ஒரே வீட்டுல எப்படிமா ரெண்டு பேரும் ஒற்றுமையா வாழ முடியும்? இது கூட்டு குடும்பமா? சித்ராவும் சுமித்ராவும் ஒரு தாய் வைத்த பிள்ளைங்க இல்ல, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இல்ல. ஆனா இந்த குடும்பத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் மருமகளா வந்து 30 வருஷம் ஆச்சு. ஒரு நாள் கூட அவங்களால பிரச்சனை வந்தது கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாம கூட கிடையாது. கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி எப்படி விட்டு கொடுத்து வாழறாங்கன்னு பாத்திருக்கல்ல. இத பாருமா, சீதா உங்க வீட்டுல வளர்ந்தவ, உனக்காகவும் உங்க அம்மாக்காகவும் அவ எவ்வளவோ தியாகங்கள் பண்ணிருக்கா. நீ குழியில விழுந்தப்போ உன்னை காப்பாத்தி உனக்கு மறுஜன்மம் கொடுத்தவளே அவதாம்மா. ஆனா நீ அவளை பலியாக்க பாக்குறியே, அவ மேல வீண்பழி சுமத்துறியே, இது சரியா இருக்கா சொல்லு. பிரியா, ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கற? அண்ணி மேல ஏன் உனக்கு இவ்ளோ கோவம்? கண்டிப்பா இல்ல ரவி, நான் பிரெக்னண்டா இருக்கேன். எனக்கு என் அம்மா ஞாபகம் திரும்ப திரும்ப வருது. சீதாவுக்கு எங்க அம்மா வெறும் சித்தி மட்டும்தான். ஆனா எனக்கு என்ன பெத்த அம்மா, எங்க அம்மாவை பாக்கணும்னு நினைச்சேன். அதனால எங்க அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பேசினேன். இது தப்பா? பெத்த அம்மா கிட்ட ஒரு பொண்ணு ஆசை ஆசைய பேசுறது தப்பா? அதுக்கும் தண்டனை இருக்கா? அத்தை ஜெயிலுக்கு போன விஷயம் சீதாவுக்கு தெரிஞ்சது, அதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? பிரியா, அழாத பிரியா, ப்ளீஸ் காம் டவுன். உங்க அம்மா கூட பேசினது கண்டிப்பா தப்பு இல்ல. அத தப்புன்னு நானும் சொல்லியம்மா. ஆனா உங்க அம்மாவால இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த நேரம் பார்த்து அவங்க இங்க வர வேண்டாம்தாம்மா சொல்றோம். இந்த பாரு, இங்க பாரு பிரியா, நீ சின்ன பொண்ணு, சீதா கேட்டுக்கிட்டதுனாலதான் உங்க அம்மாவை சித்ரா மன்னிச்சிருக்கா. ஆனா இன்னமும் சித்ராவுக்கு உங்க அம்மா மேல இருக்கிற கோபம் போகல.